அன்பு நிறைந்த வணக்கங்கள். சூரிய தமிழ் வலைத்தளத்திற்கு நான் தருகின்ற இன்றைய 25வது நற்சிந்தனை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்திலே எனது 25 சிந்தனைகளை தனது வலைத்தளத்தினூடாக உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் பார்ப்பதற்கு, அதனூடாக நிறைய செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு உதவிய இயக்குனர் சாந்தி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்து கொண்டு இன்றைய சிந்தனையை நான் உங்களோடு பகிர்கின்ற விடயம், புலம்பெயர் இளையோர் வாழ்வில் அவர்களுடைய வாழ்வின் சவால்களும் ஏக்கங்களும் என்ன? இந்த புலம்பெயர் இளையோர் எப்படியான சவால்களை எதிர்கொண்டார்கள்? அவர்களுடைய ஏக்கங்கள் என்ன? பல புலம்பெயர் இளையோரோடு நான் தொடர்பு கொண்டு இருக்கின்றேன், தொடர்பு கொள்கின்றேன். அவர்களுடைய வாழ்வு எப்படியாக இருக்கிறது? அவருடைய ஏக்கங்கள் என்ன? அவர்களுடைய சவால்கள் என்ன? பெற்றோர்களின் பங்கு என்ன? இது பற்றியாக நான் அலசி ஆராய்ந்து அது பற்றிய ஒரு சிந்தனையை நான் உங்களோடு பகிர இருக்கின்றேன். என்னை பொறுத்த வரையில் இந்த புலம்பெயர் தேசத்து இரட்டை கலாச்சாரத்தில் வாழும் இளையோர் வாழ்வை நான் 3 விதமாக பார்க்கின்றேன். அதாவது 1980 பின்பு இடம்பெயர்ந்தவர்கள் அதிகமாக நாட்டில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்வின் காரணம் பலருக்கு அதிகமாக ஆங்கில கல்வி அறிவு அற்றவர்களாகவே உள்ளனர். இதனால் இவர்கள் வாழும் நாட்டில் அந்த மக்கள் செய்ய விரும்பாத தொழில்களையே செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது அந்த நேரங்களில். அதாவது ஆரம்ப காலத்தில் தொழிலை பெறுவதில் பல சிரமங்களை எதிர்கொண்டார்கள். 1980 பிற்பட்ட காலத்தில், அதாவது பாத்திரம் கழுவுதல், தோட்ட வேலை போன்ற பழுவான வேலைகளை செய்ய வேண்டியதாயிற்று. இதனால் பிள்ளைகள் தங்கி வாழும் சூழலும் உருவானது. எனவே இப்படியான காலத்தில் பெற்றோர்கள் இந்த இரட்டை கலாச்சார வாழ்வில் இளையோரின் பங்கை நான் 3 விதமாக பார்க்கிறேன். அதாவது பெற்றோர் இசைவுடன் வாழும் இளையோர், பெற்றோர்களிலேயே தங்கி வாழ்ந்து அவர்கள் மூலமாக ஆலோசனை பெற்று அவர்கள் மூலமாக தங்கள் எதிர்காலத்தை பார்க்கின்ற இளையோரும், இளையோர் தயையில் வாழும் பெற்றோர், இளைஞர்கள் இளையோர்கள் என்னுடைய பிள்ளைகள், அவர்கள் படித்தவர்கள், அவர்களுக்கு மொழி அறிவு தருவும், எனவே அவர்களில் தங்கி வாழுகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள் ஒரு விதம். அடுத்தது தன்னிச்சையாக வாழ்கின்ற இளைஞர். இதை நாங்கள் 2 விதமாக பார்த்தாலும், தன்னிச்சையாக என்று சொன்னால் படிப்புக்காக பெற்றோரை விட்டு பிரபல இடங்களில் தனி அறைகளை பெற்று ரூம்களை பெற்று அங்கே வாழ்கின்றவர்களாகவோ, அல்லது பெற்றோர்கள் தாய்நாட்டில் இருந்து கொண்டு இங்கே தனியே வாழ்கின்ற இளைஞராக, இவ்வளவு 3 விதமாக நான் இவர்களை பார்க்கிறேன். அதாவது ஒரு புலம்பெயர்ந்த நாடுகளில் 3வது 4வது சந்ததியினாக எமது பிள்ளைகள் வாழ்ந்தாலும், ஒரு சில நாடுகள், அதாவது யுனைடெட் கிங்டம், அதாவது பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டாலும், கனடாவை எடுத்துக்கொண்டாலும், ஆஸ்திரேலியா எடுத்துக்கொண்டாலும், 1980 முற்பட்டு அங்கே இடம்பெயர்வு இருந்தாலும், எங்களுடைய மக்கள் அவர்களுடைய சந்ததி இப்போது 3-4 விதமாக போய்விட்டது. 3வது 4வது சந்ததியாக உள்ளன. அதாவது உண்மையிலே 1980 பிற்பட்ட காலத்திலே புலம்பெயர்ந்த மக்களின் சந்ததி 2வது சந்ததியாகவே இருக்கிறது. அதாவது என்னுடைய மகன் 2வது சந்ததி, நான் 1வது தலைமுறையாக, இப்பாது இவ்வாறு தான் இந்த 2வது முறையாக உள்ளன. இங்கே பல இளைஞர் பெற்றோரின் வழிகாட்டுதலில் வாழும் பிள்ளைகளாக இருக்கின்றனர். இவ்வாறு இருப்பவர்கள், அதாவது 1வது என்ற 1வது கருத்துக்கு நான் போவேன் சொன்னால், தாய்மொழி கல்வி கலாச்சார வெளிமையங்களை பேணுபவர்களாக உள்ளார்கள். அதாவது பெற்றோர் இதனை பேணி வளர்ப்பவர்களாக உள்ள குடும்பங்களில் தான் இதனை கடைப்பிடிக்கும் பிள்ளைகள் உண்மையில் நல்ல கல்வி கற்று உயர்ந்த நிலையில் உள்ளனர், சென்று கொண்டும் இருக்கின்றனர். இவர்களை நான் பாராட்டுகின்றேன், போற்றுகின்றேன். பெற்றோரை நான் மனமாற வாழ்த்துகின்றேன். பல பெற்றோரையும் பிள்ளைகளையும் சந்தித்துள்ளேன். உண்மையில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த 2வது நிலையை பார்த்தால், அதாவது 2வது நிலையை நான் என்ன சொல்லணும்னு சொன்னால், இளைஞர் தயவில் வாழ்கின்ற பெற்றோர்களாக இருக்கிறார்கள். இளைஞர் தயில் வாழும் பெற்றோர், இவர்களை நான் மேலும் 2 விதமாக பார்க்கிறேன். ஒன்று, தாய் தந்தைக்கு மொழி பிரச்சினை, இதனால் பிள்ளைகளில் தங்கி வாழும் நிலையே உள்ளது. அதே நேரத்தில் இந்த துன்ப நிலையை விளங்கி
தங்கள் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரும் இளைஞர்களும் நிறைய உள்ளனர். அதாவது அம்மா கல்வி அறிவில்லை, அப்பாவுக்கு பிரச்சனை, எனவே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இளைஞர்களின் அதே நேரம் தாய் இவர்களை நான் மிகுந்த பாராட்டுகிறேன். இவ்வாறு நிறைய இளைஞர் புலம்பெயர்ந்த நாடுகளிலே உள்ளனே. அதாவது மேலும் அதே நேரம் தாய் தந்தைக்கு தெரியாது என்பதை பயன்படுத்தி பல குறுக்கு வழிகளுக்கு சென்று குடும்பத்துக்கு நிறைந்த வலியை சம்பாதித்து கொடுக்கும் பிள்ளைகளும் உள்ளனர். இங்கே நான் பிள்ளையர்களில் பிழை கூற வரவில்லை. நான் பிழை கூற அல்லது இந்த நிலைமைக்கு வர வழிவகுத்தது யார்? இதற்கு முழுக்க முழுக்க காரணம் நாமே, இந்த பெற்றோர் தான் என்றே கூறுவேன். இளைஞர்கள் பால் நான் மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை நான் இதன் மூலமாக உங்கள் மத்தியில் விடுகிறேன். பெற்றோர் பால், எனவே பிள்ளைகள் தயவில் நீங்கள் இருந்தால் பிள்ளைகள் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும். பிள்ளைகள் தயவில் நாம் இருக்கிறோம், அவர்கள் படித்திருக்கிறார்கள், மொழி தெரிந்த இருக்கிறார்கள், எனவே எல்லாம் எங்களை விட செய்வார்கள் என்று இருக்க வேண்டாம். அவர்களுக்கும் சில சில விடயங்களில் வழிகாட்டுதல் எமது கடமையாக இருக்கிறது. அதனை நீங்கள் செவ்வனே செய்வது உங்கள் கடமையாக இருக்கிறது. பிள்ளைகள் வளர்ந்து பெரிய பிழைவிட்டு பெரிய பெரிய தண்டனைகளை எதிர்நோக்கும் போது கவலைப்படுவது பேர்ந்து நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். பிறகு பிள்ளைகளில் பிழை சொல்லி மனம் வருத்துவதை விட்டுவிடுங்கள். இப்பவே அதை செய்யுங்கள் என்று நான் உங்கள் முன் இதனை சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு ஒரு திருமணம் சம்பந்தம் பேசுவது என்றால் பிள்ளை சொல்ல அம்மா அல்லது அப்பா நீங்கள் சொல்வதையே நான் செய்கிறேன் என்று அதை நம்பி அந்த சொல்லை நம்பி பெற்றோர் நல்ல பிள்ளைகளை தேடுவார்கள். தாயகத்திலும் சரி இங்கேயும் தேடி கண்டுபிடித்து பேச்சுவார்த்தை நடக்கும் போது தான் சொல்லுவார்கள், எனக்கு வேறு ஒரு நாட்டு பிள்ளையிடம் தொடர்பு உள்ளது அல்லது வேறொரு பிள்ளையிடம் விரும்பி இருக்கிறேன் என்று. இது இங்கே நிறைய சம்பவங்கள் நடக்கிறது. நாம் பிள்ளைகளை நம்பி அவர்கள் நமக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று நினைப்போம். அவர்கள் வயது கோளாறு இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளது. எனவே கண்காணிக்கும் பெற்றோராக நான் மாங்கள் மாற வேண்டும். இதனை செவ்வனே நீங்கள் செய்வதும் உங்கள் கடமையாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற விடயம் வந்து தன்னிச்சையாக வாழும் இளைஞர்கள். இளைஞர்களுக்கு இந்த வயதில் சிறகடித்து பறக்கும் தன்மை உள்ளது. பெற்றோர்களுடன் இருந்தால் கண்டிப்பு இருக்கும். அவர்கள் எங்களை ஒவ்வொரு விடயத்தில் கேட்பார்கள். எனவே நாங்கள் தனியே இருப்பதை விரும்பும் இளைஞராகத்தான் இருக்கிறார். அதைவிட புலம்பெயர்ந்த நாடுகளில் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் பெற்றோருடன் இருக்க தேவையில்லை. அதனையும் பயன்படுத்தி அவர்கள் தங்கள் சுயநலத்துக்காகவும் தங்கள் தேவைகளுக்காகவும் தனியே இருப்பார்கள். இந்த வகை ஓர் அதிகம் என்றே கூறும். அதாவது இங்கே உள்ள இளைஞர்கள் போன்று தாமும் சிறகடித்து பறந்து திரிய ஆசைப்படுவது தப்பல்ல. ஆனால் பொய்க்கு மேல் பொய் சொல்லி பெற்றோரை நம்ப வைத்து தங்கள் சுற்றுலாக்களுக்கும் சுகமான வாழ்வுக்கும் தனிமை வாழ்வு நல்லது என்று தெரிந்தெடுப்பது பெற்றோருக்கு இலகுவானது என்று சொல்லி தங்களை சமூக சுகபோக வலைக்குள் அகப்படுத்தி விடுகின்றனர். இத்தனை நாள் பல இளைஞர் அதாவது இதிலிருந்து மீள முடியாத நிலையில் உள்ளனர். ஏனென்றால் கேட்க ஆட்கள் இல்லை, தடுக்க யாரும் இல்லை என்ற நிலையில் இருக்கின்றார்கள். அதாவது இளைஞர்கள் தனிமையில் இருக்கும்போது கேட்க யாரும் இல்லை. அவர்கள் செய்வதை இளைஞர்கள் தட்டி கொடுக்கிறார்கள். அதாவது தங்கள் வயதுடனோடு இருக்கும்போது தட்டி கொடுப்பதனால் அவர்கள் செய்யும் பிழைகளை புரிந்து கொள்வது இல்லை. புரிந்து கொள்வதற்கு அவர்கள் பிழையை புரிந்து கொள்வதற்கு பெற்றோர் தட்டி கேட்பதும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் இருப்பது 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு அப்பால் அல்லது மற்ற வேறு நாடுகளில் இருக்கிறார்கள். இதனை நாங்கள் கண்காணிக்க வேண்டும், புரிந்து கொள்வது அவசியம். ஆனாலும் அதிகமானவர்கள் சுகங்களை பயன்படுத்தி எதிர்காலத்தை இழந்தவர்களாகவே உள்ளனர். இவையெல்லாம் இளைஞர்களின் சவால்களாகவே உள்ளன. இந்த ஏக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால் பெற்றோர் பிள்ளைகள் இளைஞர் மட்டில்
மிகுந்த கவனத்துடன் இருப்பது முக்கியம். நிறைந்த இப்போ விளம்பியந்த நாட்டிலே இளைஞரின் பங்கு நிறைந்த சவால். தாயகத்தில் ஒரு நாட்டுக்குள்ளேயே இருப்பார்கள், அங்கே சவால்கள் குறைந்ததாகவே இருக்கின்றது. ஆனால் புலம்பியந்த நாட்டிலே நிறைந்த சவால்கள் இளைஞர்களுக்கும் உண்டு, பெற்றோர்களுக்கும் உண்டு. அதாவது தன்னிச்சையாக தனியாக வாழும் இளையோர் தமக்குள்ளேயே பல குழுக்களாக தம்மை பெரியவர்களாக்கி கரடு முரணாகின முகத்தோற்றத்தை கொடுத்து தங்கள் கலாச்சாரத்தை அழித்து இழந்து விடுகின்றனர். பல இளையோரை வழிநடத்த யாருமின்றி அநாதவரகவாக தங்கள் குறிக்கோளை கொள்கையை இழந்து பல சுகம் தரும் நிலைமைகளுக்கு அடிமையாகி அழிந்துவிடும் நிலைக்கு இட்டு செல்கின்றார்கள். கடைசி நேரத்தில் அட இவர்களுடைய பிள்ளையாயுது, இவனின் பிள்ளையாயுது, இப்படி போயிட்டானே என்று நாம் சொல்லும் அளவுக்கு எமது பிள்ளைகளை இட்டு செல்வது எமது நோக்கமாக எமது கண்காணிப்பு இல்லாதமாகவே போய்விடுகிறேன். பல குடும்பங்களில் இளைஞர் வாழ்வு சவாலாக இருந்தாலும் வெளியில் இதனை கதைத்து வெளிப்படையாக தீர்க்க பெற்றோர் முன்வர வேண்டும். பெற்றோரே எம் பிள்ளைகள் அவன் அப்படி செய்ய மாட்டான் என்று பாதுகாப்பு கொடுத்தால், இது என்னுடைய பிள்ளை அவன் அப்படி செய்ய மாட்டான், அவன் நல்ல பிள்ளை என்று பாதுகாப்பு கொடுத்தால் பிள்ளைகள் திருந்த நாம் சந்தர்ப்பம் கொடுப்பதில்லை. உண்மையை சொல்லப்போனால் பிள்ளைகள் பிழை செய்ய எமக்கு தெரியாமல் நாமே தூண்டுபவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த புலம்பெயர் இளைஞர் சமூகம் எமது கலாச்சார விழுமியங்கள் எமது எதிர்காலத்தை பாதுகாக்கும் நல்ல சந்ததியினராக இருக்கின்றார்கள். இருந்தாலும் இவர்கள் நல்ல விதைகளை நாம் விதைப்பது அவசியம். இந்த விதைகளில் ஒரு சில இயேசுநாத கூடிய போல ஒரு சில விதைகள் தரையில் விழுந்தால் அதனை பயன்படுத்தி மற்றவர்கள் தீய வேலைக்கு எடுத்து செல்வார்கள். எனவே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக 100 மடங்கு 30 மடங்கு தர நல்ல விதைகளை விதைக்கின்ற பிள்ளைகளாக நாம் அவர்களை விதைக்கும் போது நல்ல பிள்ளைகளாக, நல்ல கனிதரும் பிள்ளைகளாக அவர்கள் மாறுவார்கள். எனவே நல்ல எதிர்காலத்தை எமது பிள்ளைகளுக்கு வளமான எதிர்காலத்தில் கொடுக்க வேண்டுமென்றால் நாம் பல இளைஞர் படித்த வாலிபர்களை எதிர்கால சமுதாயத்தில் கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் சாதனை உள்ள பிள்ளைகளை உருவாக்க முன்வர வேண்டும். எனவே இதில் நிறைந்த கடமை பெற்றோர்களுக்கே உள்ளது என்பதை நீங்கள் உங்களுக்கு நான் இந்த வேளையிலே கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.